ஹாய் வியூவர்ஸ், நம்ம ரொம்ப ஈஸியாக முறையில் மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ண போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2-3 வெங்காயம், 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் அது ஒரு 10 வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கரம் மசாலா எல்லாம் போடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. மட்டன் 600 கிராம்ஸ் மட்டன், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்டு, ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வேகிற அளவுக்கும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கோங்க. ரெண்டு மூணு விசில் வந்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். உங்களுக்கு தேவையான ஆயில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட இது சேஞ்ச் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதோட ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வர வரைக்கும்
அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாவை போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி குக்க ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களுக்கு கலருக்காக அது அதையும் ஆட் பண்ணி நல்லா கலர் எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டன் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியும் மட்டனோட சூப்பையும் தனியாக மட்டனையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சூப்பை தண்ணியோட அளவில் அதையும் ஆட் பண்ணி நம்ம சேர்க்கணும் மெஷர்மெண்ட்டில். ஸோ மட்டனை தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கலாம். இப்போ இதோட மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம்.
இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரை விட்டுக்கோங்க. இப்போ நான் 600 கிராம் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி அரிசி 3 கிளாஸ் தானே, 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி, இப்போ நான் வந்து 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி. மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டு நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வந்துருச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த அரிசியை எடுத்து அதில் போட்டுடலாம். அரிசி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரைஸு. ஸோ அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ், ஆஃப் பழம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்ததை சாரை அதில் ஊற்றிடலாம். அது ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மேலே போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அந்த தண்ணி வற்றி ஃபுல்லாக ரைஸ் மேலே வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அந்த கலர் ஃபுட் கலர் அது கொஞ்சம் அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சது கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு கீழே ஒரு தோசை தவா வச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு தம் போடலாம். இப்போ தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். நான் வந்து இது இந்த கல்லை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பிரியாணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தம் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகே.